இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒன் ஆக்ட் பிளே லேடி கிரெகோரி எழுதின த ரைசிங் ஆஃப் த மூன். இந்த ஒன் ஆக்ட் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியாட், அதாவது நாட்டு மேலே பற்று மிக்க ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலில் வந்து வச்சிடுறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜெயிலேருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ அவரை வந்து பிடிச்சாங்களா இல்லையான்றதை வந்து சுவாரஸ்யமாக இந்த ஒன் ஆக்ட் பிளே மூலமாக நம்ம லேடி கோகரை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜன்ட் வந்து இருக்காரு, அவர் வந்து ஒரு ஐரிஷ் மேன், இருந்தாலும் அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக வந்து வேலை பார்த்துக்கிருக்காரு. ஸோ அந்த நபர் வந்து நம்ம ஐரிஷ் ரிபலை வந்து பிடிச்சாரா இல்லையான்றதை வந்து இந்த ஒன் ஆக்ட் பிளே மூலமாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஒன் ஆக்ட் பிளேக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜன்ட் ஐரிஷ் மேன், அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் வந்து சர்ஜன்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப டியூட்டி கான்ஷியஸாக இருக்கிற ஒரு நபர். அவரை வந்து எங்கே வந்து வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது, அதாவது அந்த பேட்ரியாட் அவர் வந்து அங்கே இருக்கிற ரிவர் வழியாக தான் வந்து எஸ்கேப் ஆக போகிறாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் அன்றைக்கி நைட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சர்ஜன்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற கியூவேல நின்று அந்த பிரிசனர் வந்தால் பிடிச்சிடலான்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அந்த பிரிசனரை வந்து காப்பாற்ற வர அந்த ஃப்ரெண்டை வந்தாலும் அவரையும் வந்து பிடிச்சிருவோன்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அந்த சர்ஜன்ட்டை வந்து அந்த கியூவேல வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில போலீஸ் மேன் வந்து வர்றாங்க, வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே நோட்டீஸ் வந்து விட்டுறாங்க. ஸோ அந்த நோட்டீஸில் வந்து என்ன இருக்குன்னா அந்த பிரிசனருடைய ஐடென்டிட்டி வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி ஐடென்டிட்டி வந்து சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிரிசனர் வந்து பார்க்குறதுக்கு டார்க் ஹேரோட டார்க் ஐஸோட சாஃப்டான ஃபேஸோட இருப்பார், அவர் வந்து ஒரு 5 அடி 5 இன்ச்சு டால் வந்து இருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து அந்த நோட்டீஸில் வந்து வேற என்ன போட்டிருக்குன்னா பிடிச்சி தர நபருக்கு வந்து ரிவார்டாக வந்து 100 பவுண்ட்ஸ் வந்து தரப்படும்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அந்த சர்ஜன்ட் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு அவர் வந்து புலம்புறாரு, அது எப்படி 100 பவுண்ட்ஸ் வந்து சாத்தியம், இது என்ன பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்படி வந்து பண்ணியிருக்காங்க, இந்த ரிவார்டெலாம் வந்து பத்துமான்ற மாதிரி வந்து பேசிக்கிருக்காரு. ஸோ அவர் வந்து பேசிக்கிருக்கப்போ அந்த வழியாக வந்து ஒரு நபர் வந்து நடந்து வர்றார். ஸோ அந்த நபரை கூப்பிட்டு நம்ம சர்ஜன்ட் வந்து விசாரிக்கிறார், யாருப்பா நீ நைட்டில் வந்து நடந்து வரையன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் என்னுடைய பேர் வந்து ஜிம்மி வால்ஸ், நான் வந்து ஒரு பேலட் சிங்கர்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீ எதுக்காக இங்கே வந்தன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. சார் நான் வந்து பேலட் வந்து எழுதுவேன், ஸோ அந்த பேலட்ஸை வந்து நான் வந்து என்ன செய்வேன்னா சேலர்ஸ்க்கு வந்து என்னுடைய பேலட்ஸை வந்து வித்துருவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் வந்து அவனுக்குள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பேரல் வந்துருக்கு, அந்த ரெண்டு பேரலில் உட்காந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வந்து உட்காந்து பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அப்போது அந்த நபர் ஜிம்மி வால்ஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு பேலட் வந்து பாடுறார். ஸோ அந்த பேலட்டில் வந்து எதை பற்றி வந்து பாடுறாருன்னா ஒரு பெசன்ட் கேர்ள் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு ஹைலேண்ட் லார்டை வந்து லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் ரிலேட்டடாகவும் அந்த லவ்வை பற்றியும் வந்து அந்த பேலட்டில் வந்து பாடுறாரு. அதை தவிர அந்த லவ்வை வந்து யார் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னா அந்த கேர்ளோடைய மதர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டோட அந்த பேலட்டை வந்து பாடுறாரு ஜிம்மி வால்ஸ். ஸோ உடனே இந்த பேலட் வந்து நம்ம சர்ஜன்ட்டுக்கு வந்து பிடிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு பேலட் கூட வந்து பாடுறாரு. ஸோ அந்த பேலட் வந்து எதை பற்றி இருக்குன்னா அயர்லாண்டோடைய ஃபர்டிலிட்டியை பற்றியும் பாடுறாரு, அது வந்து எவ்வளோ வளத்தோடு வந்து இருக்குன்ற மாதிரி வந்து பாடுறாரு. பத்தாவதுக்கு அங்கே இருக்கிற மக்கள் புவர் உமன்ஸ் எல்லோரும் வந்து எப்படி சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து கிடைக்கலன்ற மாதிரி வந்து அந்த பேலட்டில் வந்து கான்செப்டாக வச்சு பாடுறாங்க. இதை கேட்டோடனே ஒரு ஐரிஷ் நபரான அந்த சர்ஜன்ட்டும் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவரை பற்றியே வந்து சொல்கிறாரு, நான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குறேன், ரொம்ப கடுமையாக வந்து வேலை பார்க்குறேன், இதுக்கா வரைக்கும் எனக்கு வந்து அதுக்கான ரெகக்னைசேஷன் வந்து கிடச்சது கிடையாதுன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜன் வந்து இப்போ தப்பிச்சு வந்த அந்த பிரிசனர்
அதாவது அந்த ஐரிஷ் ரிபல்லை நினச்சும் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் வழியாக யாரோ வர்ற மாதிரி வந்து சத்தம் வந்து கேட்குது. உடனே அந்த பேரட் சிங்கர் வந்து என்ன செய்கிறாருன்னா இன்னொரு பாட்டு வந்து பாடுறாரு, அதாவது ஒரு சிக்னல் சாங் மாதிரி வந்து பாடுறாரு. ஸோ அதாவது இதுக்கு மேலே ஃபர்தராக நீ வந்து இந்த ரிவரில் வந்து வராதன்ற மாதிரி வந்து பாடுறாரு. இதை கேட்டோடனே அந்த சர்ஜெண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது, அந்த பேலட் சிங்கர் ஜிம்மி வால்ஸ் மேலே வந்து சந்தேகம் வந்துடுது. உடனே அவர் வந்து நம்ம ஜிம்மி வால்ஸ் வந்து புல் பண்ணுறாரு. புல் பண்ணோடனே அந்த ஜிம்மி வால்ஸோடைய தலையில் இருந்த விக்கு வந்து கீழே வந்து விழுகுது. ஸோ கடைசியில் அந்த சர்ஜன் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு அது வந்து வேறு யாரும் கிடையாது, அந்த ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆன அந்த பேட்ரியாட் அந்த நபர் தான்ன்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஸோ அந்த வழியாக போலீஸ் மேன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சத்தம் கிட்ட அந்த வழியாக நடந்து வராங்க. அதை பார்த்தோன்னே அந்த சர்ஜன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ போய் அந்த பேரல் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அந்த பிரிசனரும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த போலீஸ் மேன் வந்து வர்றாங்க, இங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஏதாவது பார்த்தீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த சர்ஜன்ட் வந்து இல்லை நான் எதுவுமே பார்க்கலையேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ் மேனும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பிரிசனர் வந்து அப்படியே அந்த பேரல் பின்னாடி இருந்து வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க, அந்த சர்ஜன்ட்டும் அந்த பிரிசனரும் வந்து பேசுகிறாங்க. ஸோ அவர் வந்து தேங்க்ஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த பிரிசனரோடைய ஒரே ஆசை என்னதுன்னா அயர்லாண்டில் வந்து பிரிட்டிஷோடைய ஆட்சி போய் அயர்லாண்டு வந்து முழுசாக வந்து யார் கண்ட்ரோல் வரணும்னா ஐரிஷ் பீப்புள் மட்டும்தான் வந்து ரூல் பண்ணணும், இது வந்து என்றைக்கு நடக்கும்ன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு நாள் வந்து நடக்கத்தான் போகுதுன்ற மாதிரி அவர் சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் அந்த மூன் வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து ஷைன் ஆகுது. ஸோ அதோட நம்ம சர்ஜன்ட்டும் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பிரிசனரை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாரு. அவர் வந்து எனக்கு வந்து அந்த 100 pounds வந்து தேவையில்லைன்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி அந்த பிரிசனரை வந்து விட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டோரியை வந்து என் பண்ணியிருக்காங்க நம்ம லேடி ககாரி. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஆப்டாக ஒரு சுச்சுவேஷன் கூட நம்ம ஆத்தர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த பேட்ரியாட் வந்து சொல்கிறார் எங்கள் நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடைக்கணுன்ற மாதிரி சொல்கிறப்போ அந்த மூன் வந்து ரைஸ் ஆகுறது வந்து எதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா கட்டாயம் அவங்க போராடுற விஷயம் ஒரு நாள் வந்து நடக்கத்தான் போகுதுன்றதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒன் ஆக்ட் பிளேயை வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க லேடி ககோரே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.